முத்தி முத்தி என்னோட தலைவன்ஸ் எல்லாருமே ஐ ஸ்டாண்ட் வித் ஸ்டோரியா அப்படின்றது ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுறதுல நாங்களும் ஒன்றா இருந்தோம். நல்லா இருக்காரு பிரதர். பழையபடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். நாங்களாம் தலை ஃபேன்ஸ் தான். ஆனால் சூர்யா மறுபடியும் பழையபடி வந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். பயங்கரமாக ஒரு உற்சாகமாக டான்ஸ் ஆடினே இருக்காரு இது ஃபுல்லாக. ஆஸ் யூஷுவல் கமர்ஷியல், பாண்டியராஜ் படத்தோட கமர்ஷியல் தான். நல்லா பண்ணியிருந்தா சந்தோஷம். அட்லீஸ்ட் இது கடைக்குட்டி சிங்கம் மாதிரி பண்ணி ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டாக போயிட்டால் கூட சந்தோஷம்தான். பழையபடி சூர்யா பேக் டு ஃபார்ம். அந்த இது வரணும், ஃபேஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம். பண்ண நல்ல விஷயம் தானே பிரதர். சமூக அக்கறையோட படம் எடுக்கிறது நல்ல விஷயந்தான். அதை கண்டினியூவாக எடுத்துகிட்டு வரதும், அதேமாதிரி அவர் அந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலிமா ஹெல்ப் பண்ணுறதும், எல்லா இடத்துலையும் குரல் கொடுக்குறதும் அது நல்ல விஷயந்தான். அது யாராக இருந்தாலுமே பாராட்ட வேண்டியதுதான். அது அவங்க ஃபேன் இவங்க ஃபேன்லாம் கிடையாது, அது எல்லாருமே தொடர்ந்து நிற்பாங்க. நின்று தான் ஆகணும், தமிழ்நாடு மக்கள் நிற்பாங்க. நானும் ஸ்டாண்ட் வித் சூர்யா, ஐ ஸ்டாண்ட் வித் சூர்யா. கண்டிப்பாக நான் மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா இப்போ ரெண்டுமே சூரியரை போட்டுரும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தேட்டரில் வந்து லைக் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபீல் இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது. அதே சேம் இது ஜெய்பீமும் அதே ஃபீல் தான் இருந்துச்சு, தேட்டரில் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு. ஸோ இது தேட்டரில் விட்டால் நல்லாயிருக்கும், தேட்டரில் வரணும்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வரும், வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஜஸ்ட் எப்படி சொல்ல இது இல்லை, இது யாராலையும் கண்ட்ரோலாக பண்ண முடியாது இல்லையா. தேட்டரில் வந்து கண்டிப்பாக வரும், அது வர வர வராமல் தடுக்கிறது யாராலையும் முடியாது. சூர்யா வந்து ஆல்ரெடி வந்து ஜெய்பீமில் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தார். ஸோ எல்லாருக்குமே அடுத்த மூவியோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகம்தான். ஸோ அதனால் அதில் எதுவும் சான்ஸே கிடையாது. அது இல்லாமல் சன் பிக்சர்ஸ்ன்றது ஒரு பெரிய பேனரு, சன் பிக்சர்ஸில் ஒரு படம், அது அருமையான ஒரு டைட்டில். பாண்டியராஜோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆல்ரெடி பிரதரோட படம் லைக் கடைக்குட்டி சிங்கம் இஸ் எக்ஸலண்ட் மூவி. ஸோ அதே மாதிரி என்னுடைய ஓப் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி சென்டிமெண்ட் ஃப்ளம் சம் சோஷியல் மெசேஜ் இருக்குன்றது தான் என்னுடைய கஸ்ஸு. கண்டிப்பாக சென்டிமெண்ட் கம் சோஷியல் மெசேஜ் இருக்கும். ஏன்னா அவர் எல்லாரோட படமும் இப்போ அந்த பேஸில் தான் வரதுனால கண்டிப்பாக இந்த படம் மெகா ஹிட் ஆகும். அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வேல் பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் பார்க்கறதுனால வேல் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் மூவி ஃபார் சூர்யா. ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கிராமத்து கதையாக வில்லேஜ் ஸ்டோரியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இட்ஸ் மெகா ஹிட் மூவி. ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், ஒரு கமர்ஷியல், எல்லா குடும்பமும் போய் பார்க்குற படமாக இருக்கும். நல்லாவே இருக்குங்க. இல்லை கிராமர் சப்ஜெக்ட் நல்லாவே போடுவார். ரிலீஸ் ஆகிடுங்க, அப்படி தான் எல்லா படத்துக்கும் சொல்லிட்டு வராங்க. ரிலீஸ் ஆகிடும் கண்டிப்பாக, அதை எப்படி ரிலீஸ் பண்ணாமல் இருப்பாங்க, ரிலீஸ் ஆகிடும். வேற லெவல் ப்ரோ சூர்யா, வேற லெவல் பண்ணிட்டாரு. அடுத்த படமும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆ சூப்பராக இருக்குது. நான் ஏதோ என்ன பண்ணாது, சூர்யா ஒரு வேல் படத்தில் நடித்தார்ல அதேமாரி இருக்குது, சூப்பராக இருக்குது. சூர்யா ஃபேன்ஸ் இருக்கானுங்க ப்ரோ பின்னாடி, இதுக்கப்புறம் என்ன வேணும். சூர்யா ஃபேன்ஸ் இருக்காங்க ப்ரோ, அது போதாதா, அவங்க வந்து பார்க்க போகிறாங்க, அவங்க சொல்கிறது என்ன இருக்குது. கண்டிப்பாக, ஏன்னா இது வந்து படம் ஃபஸ்ட்டு படமாக பார்க்கணும். ஏன்னா படத்தை வந்து நம்ம வந்து வேறு விதமாக பார்த்தா நம்ம வந்து யாராலையும் வந்து ஒரு ஸ்டோரி எடுக்க முடியாது. எந்த ஒரு டேரக்டர்ஸாக இருந்தாலும் அவரோட மைண்டில் இருக்கிறத அவர் தாட்டாக வெளிப்படுத்துறாரு. அது வந்து சூர்யா வெளிப்படுத்தலை, டேரக்டர் தான் வெளிப்படுத்துறாரு. சூர்யா வந்து கதையோ திரைக்கதையோ எழுதி அவர் ரிலீஸ் பண்ணுற படம் கிடையாது. டேரக்டர் ரிலீஸ் பண்ணுற கதையை வந்து நம்ம படமாக பார்த்தா தான் அந்த பிரச்சனைகள் இருக்காது. எல்லோருடைய ஸ்டோரி லைனோ இல்லை எல்லாருடைய தாட்ஸும் நம்ம முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதை வந்து நம்ம வந்து சில தவிர்க்க முடியாத தப்புகள்லாம் பின் பாயிண்ட் பண்ணலாம், பட் அதில் எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவி, பக்கா சோஷியல் மெசேஜ். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மக்கள் பண்ணும் இன்னல்களாக அழகாக காட்டிருந்தாங்க. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் மூவி. அண்ட் டெஃபினட்டாக அடுத்த வருஷத்தோட தேசிய அவார்டு லிஸ்ட்டில் கண்டிப்பாக அந்த படம் இருக்கும். 100% அவங்களும் வாங்குவாங்க. அந்த படத்தோட ஹீரோயின் அவங்க பேர் தெரியல, அவங்களும் கண்டிப்பாக வாங்குவாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா சன் பிக்சர்ஸ் எடுக்கும்போது பாண்டியராஜ் எடுக்கும்போது அந்த மாதிரி ஒரு படமாக இருக்குமோ தெரியல. ஏன்னா பொள்ளாச்சி ஷூன்றது ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட அடங்க மறுவில் ஜெயம் ரவி பண்ணிட்டார். ஏன்னா மறுபடியும் அந்த பேஸில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த டச் பண்ணுவார். காரணம் எதுக்கு டச் பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, அந்த கேஸ் வந்து அப்படியே வந்து கடப்பில் கிடக்குதுன்றதுனால அதை வந்து எடுக்காமல் இருக்கிறத ஒன்றா பின் பாயிண்ட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான தூண்டுகோலாக ஒன்றா இருப்பாரே தவிர படம் அந்த சப்ஜெக்டாக இருக்காதுன்றது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக அந்த பாயிண்ட் நீங்கள் சொல்ல மாதிரி இருக்கலாம், பட் உண்மை அதுக்கு உண்மை என்னன்னா அதனோட கீ ஃபேக்டர் அதில் இருக்கும். எந்த ஒரு பெண்டிங் கேஸஸும் இமீடியட்டாக முடிக்கணுன்ற மாதிரி மேபி படம் போகலான்றது என்னோட தாட்டு. பட் படம் நிச்சயமாக அது ஒண்டர்ஃபுல் மூவி, நல்லா வரும் டெஃபினட்டாக. கண்டிப்பாக கண்டிப்பாக, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. ஆமாம் ப்ரோ, தடை தாண்டி வரும்னு சொல்லிடுங்க. ஆ வரும் ப்ரோ, தடை தாண்டி வரும், வேறு லெவலில் இருக்குது. அதுவும் இல்லாமல் வேலு பட லுக்கில் இருக்குல்ல, ரொம்ப இப்போ நிறையா படம் சூர்யா நல்ல படமாக பண்ணிகிட்ருக்காரு. ஜெய்பீமுக்கு அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக தான் இருக்குது. அதுவும் அந்த என்ட்ரி எல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க, மியூசிக் கூட நல்லா தான் இருக்குது. ஸோ பாண்டியராஜ் சார் டைரெக்ஷன் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது. இப்போ நிறையா டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்காரு, மேபி நல்லா தான் சூஸ் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பாக நல்ல படம் பண்ணிருக்காரு, கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ப்ரோ, ஏன்னா இப்போவே பெரிய இஷ்யூலாம் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக அந்த ஹைப் இன்னும் நிறையா இருக்கும்.
நல்லா இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும். சூர்யா படம் போது கண்டிப்பா 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 வரும், கண்டிப்பா வரும். கடை உடைக்குமா? உடைக்க உடைக்க கண்டிப்பா நல்லா தான் பண்ணுவாரு. ஃபேமிலி கிராமத்து சப்ஜெக்ட்னா அவரோட ஏரியா, ஸோ கலக்க வரும் தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா கண்டிப்பா அவர் பண்ணணும், எல்லாரும் நினைக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தியேட்டர்ல வரும்போதுங்கும்போது ஹார்ட் ஒர்க் நிறைய இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும். நல்லா தான் பண்ணுவார் அவர் ஆஸ் யூஷுவல். அண்ணாத்தே ஓகே ஓகே நல்லா இருந்தது, அதுக்கு முன்னாடிலாம் நல்லா பண்ணிருக்காரு, கண்டிப்பா அது நல்லா பண்ணுவார். ஏன்னா சூர்யாவுக்கு பண்ணுற போது நல்லா தான் இருக்கும், நல்லா இருந்தது, இதுவே நல்லா இருந்தது. இப்போ கண்டிப்பா வருவார், ஏன்னா அவர் எதற்கும் துணிந்து தானே ஜெய்பியுமே பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா பண்ணுவார். சூர்யாவோட லுக் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால லைக் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமா இருக்கு. ஸோ கண்டிப்பா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கு. எதற்கும் துணிந்தவன் டைட்டிலே நல்லா தான் இருக்குது, மீன்ஸ் ஒரு கட்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி தப்பில கண்டிப்பா கண்டிப்பா எக்ஸைட் இருக்கு. ஸோ அதான் அப்புறம் இப்போ ஜெய்பீம் பார்த்ததுக்கே தெரியுது, மீன்ஸ் இது மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் எடுத்து பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது சூர்யா பண்ணுறங்கும்போது ஈஸியாக எல்லாருக்குமே ரீச் ஆகும். ஸோ அந்த விஷயத்தில் இது கண்டிப்பாக ஒரு பாராட்டக்கூடிய ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு ட்ரை தான் அது. ஸோ எல்லாம் இருக்குது கண்டிப்பாக. பொள்ளாச்சி பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கணும். ஆண்டிராஜ் அவருடைய மூவி பார்த்தீங்க அப்படின்னாலே லைக் ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இருக்குது அவருடைய மூவி எல்லாமே நல்லா நல்லா தான் இருந்துட்டுருக்கு பாண்டியராஜன். ஸோ இதுவும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நல்லாயிருக்கும், கண்டிப்பாக 100%. தேங்க்ஸ்.